வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர் இருக்கு இல்லையா, அலாக், ஸ்கைலர், க்ரோனோ, இந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைமண்டுக்கு வந்து நம்ம கொடுக்க போறாங்க. வேறு 99 டைமண்ட் இருந்தாலே போதும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வர போறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து எதுக்காக கொண்டு வராங்க, எப்போ கொண்டு வராங்க தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கடுத்து 4th இயர் ஆனிவர்சரி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தா அடுத்த மாசம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 4th இயர் ஆனிவர்சரியில வரக்கூடிய பண்டல்ஸ் என்ன அப்படின்ற லீக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் ரெண்டு லுக்குமே எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1v1, இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரூம் கார்டு இருந்தா மட்டும்தான் வந்து போட முடியும். ஃப்ரீ ஃபயர்ல அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா 1v1 மோடு வந்து கொண்டு வர போறாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1v1 மோடு வந்து பாத்தீங்கன்னா போட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொண்டு வர போறாங்க. கேரக்டர்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன கேரக்டர் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4th இயர் ஆனிவர்சரியில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் வந்து வீடியோ வந்து அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அப்டேட் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி கைஸ், அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்குபேட்டர். நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் வந்து MP5-க்கான இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருந்தோம். நேற்று தான் அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்துருந்துருக்குமே நினைக்கிறேன். சரி, அந்த இன்குபேட்டருக்கான எஃபெக்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகேங்களா? அந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் கன் ஸ்கின். ஓகேங்களா? அந்த கன்னு வந்து நமக்கு தெரியல, பட் எஃபெக்ட் மட்டும் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு. அதில் இதுலேருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு MP5 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்குபேட்டர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டிங்கில் நம்ம எப்பவுமே இருப்போம். ஸோ அடுத்து வந்து கன் ஸ்கின் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது MP5 அப்படின்னும் நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருப்பேன். ஏன்னா MP5 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான கன்னாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP5 ரொம்பவுமே வந்து பிடிக்கும். ஓகேங்களா? சிஎஸ்னாலே மோஸ்ட்லி MP5 எடுத்து ஒரு காட்டு காட்டி விட்டலாம். அதுவும் இந்த மாதிரி இன்குபேட்டர்லாம் வந்து கொடுக்கும்போது வேற லெவல்ல இருக்கும் நினைக்கிறேன். சோ இங்க இந்த இன்குபேட்டர்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்குபேட்டர் கன் ஸ்கின் வந்து நான் எடுப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் டாப் மோஸ்ட் கன் ஸ்கினுக்கு தான் எப்பவுமே வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் டேமேஜ் வந்து கொடுப்பானுங்க. வேற மாதிரி இருக்கும் கன் ஸ்கின். சோ அதனால என்ன அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் गाइस. ஓகேங்களா? அப்ப அடுத்த இன்குபேட்டர் வந்து பாத்தீங்கன்னா MP5 அப்படின்றது வந்து 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு गाइस. ஓகேங்களா? சோ அதனால அதோட லீக்ஸ் தான் வந்து நம்ம இப்ப பார்த்தோம். அதோட ஸ்கில் எல்லாம் என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரம் வந்து கொடுத்துருவாங்க OP 29 அப்டேட்டுக்கு அப்புறம். சோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இந்த ஒரு லீக்ஸ் நமக்கு கிடைக்கல. சரி கைஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த OP 29 அப்டேட் வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 4th வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த OP 29 அப்டேட்டோட லாபி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லாபியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியல. ஆனா அந்த 4th ஆனிவர்சரியோட லோகோ இருக்கிறது மட்டும் நமக்கு வந்து இந்த பேனர்லயே வந்து தெரியுது. அதே மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்கானுங்க. இந்த மேட்ச் செலக்ட் பண்றதெல்லாம் வந்து கீழே வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த பப்ஜி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கானுங்க கைஸ். பப்ஜி
கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்திருக்காங்க, மைக்கெல்லாம் வந்து கீழே வச்சுட்டாங்க போல. சரி ஓகே, எப்படியும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்டாச்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏஆர் மேகசீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகசீன் வந்து ஸ்டோர் பண்ணுறதை வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ ஏஆர் மேகசீன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 புல்லட் படிக்கிறதுனா அது வந்து 8 புல்லட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேகசீன் ஸ்டோரேஜை வந்து குறைச்சிருக்காங்க. ஷார்ட் கன் மசிலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து புல்லட் வந்து வெளில போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்ஜி மசிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த அப்டேட் வந்து நமக்கு 4ஆம் தேதி வந்து கொடுக்க போகிறாங்க. 4ஆம் தேதி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், நியூ மோட் அப்படின்னு போட்டு லோன் உல்ஃப் வில் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் நியூ வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோன் உல்ஃப் அப்படின்றது நத்திங் பட் ஒன் விசஸ் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஒன் விசஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்களாம். எப்படி நம்ம வந்து சிஎஸ் மேட்சை போயிட்டு செலக்ட் பண்ணி 4 பேர் சேர்ந்து ஒரு மேட்ச் விளாட்றோம், அதே மாதிரி தான் ஒன் விசஸ் ஒன் மோடே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து கூட வச்சுக்கிட்டு ப்ளே பண்ண முடியுமா தெரியல, நம்மளும் நம்ம ஃப்ரெண்டை வந்து அப்போனண்டாக வந்து ப்ளே பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் விசஸ் ஒன் வந்து நம்ம ப்ளே பண்ண முடியும், நம்மள வந்து இன்னொரு பிளேயரும் வந்து சேர்ந்து வந்து ஒன் விசஸ் ஒன் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், ஒன் விசஸ் ஒன் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் விசஸ் ஒன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்வேன். ஓகேங்களா, சரி கைஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அலாக்கு இந்த மாதிரியான ஆக்டிவ் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பார்ட்டி ஈவெண்ட்ல வந்து கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னா 4th year ஆனிவர்சரிக்காக நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைமண்ட்க்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 4th year ஆனிவர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 99 டைமண்ட்க்கு வந்து கொடுக்க போகிறதா லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பிரேசில் சர்வருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, வெறும் 99 டைமண்ட் இருந்ததுனா போதும், அலாக்கு இல்லைன்னா க்ரோ இல்லைன்னா குரோனோ இல்லைன்னா வந்து ஸ்கைல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ உங்ககிட்ட அதிகமாக டைமண்ட் இருந்ததுன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட் வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரம். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டாக வந்து 4th year ஆனிவர்சரியில் வந்து நமக்கு ஒரு 29 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கிளைம் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த 29 கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு ஆக்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய வெறித்தனமான கேரக்டர்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து நம்ம சில்லா கூட்டிங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது பெரிய விஷயமே எனக்கு தெரியல. இது இவங்க கொடுத்ததுனால நம்ம போயிட்டு ஸ்டோர்லேயே வந்து வெறும் காயினை வச்சு கூட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு சில கேரக்டர் மட்டும்தான் வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆனிவர்சரி வந்து வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நம்ம வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டேட்லாம் வந்து கொடுத்துருவாங்க, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து காட்டலாம். ஓகேவா, சரி கைஸ், அடுத்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய எலெக்ட் பாஸோட பண்டல்ஸ் லீக்ஸ் என்ன அப்படின்றத நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, அது என்ன அப்படின்றத பார்த்தலாம். இதுதான் கைஸ் அக்டோபர் மாதம் வரக்கூடிய எலெக்ட் பாஸ் பண்டல் அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த பண்டல் ஓரளவு நல்லா தான் இருக்கு. சப்போஸ் இந்த பண்டல் வரல அப்படின்னா இன்னும் 2 சில பண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் காமிச்சிடறேன். ஸோ இந்த ஜோக்கர் பண்டலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பண்டல் இருக்கு, அதையும் காமிச்சிடறேன். ஸோ இந்த பண்டல் மொத்தம் 3 பண்டல் காமிச்சிருக்கேன். இந்த 3 பண்டல் ஏதாவது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கான எலெக்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காமிச்சாலேயே அந்த பண்டல் தான் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இத பத்தின ஃபுல் லிங்க்ஸ் நான் கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன், கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோல வந்து சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, see you, tata.